இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. 2026 சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக அதிமுக மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூட்டணிக்கான வியூகம் மற்றும் நடிகர் விஜயின் அரசியல் வருகை குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேச இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இபிஎஸ் தலைமையில் அதிமுகவின் ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்க இருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக 2026 சட்டப்பேரவை தேர்தலில் எப்படி பலப்படுத்துவது என்பது குறித்த வியூகங்கள் வகுக்கப்பட இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களில் 2022 அதிமுகவில் உட்கட்சி தேர்தல் நடைபெற்று ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் தேர்வு செய்யப்பட்டார்கள். தற்போது அவருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள் இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த பதவிகள் எல்லாம் ஓபிஎஸும் இபிஎஸும் ஒன்றாக இருந்தபோது போடப்பட்ட பதவிகள் என்பதால் முன்கூட்டியே தேர்தலை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் மாதம் பொதுக்குழு, கட்சியுடைய முக்கியமான ஒரு அதிகார அமைப்பு என்று சொன்னால் அது பொதுக்குழு, அது கூட இருக்கிறது. அதற்கு முன்பாக இந்த உட்கட்சி தேர்தலை நடத்துவதற்கு ஆலோசனைகள் பெறப்பட்டு வருகிறது. அதிமுக பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா மொத்தம் 82 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிற மாநிலங்களிலும் அதிமுக இருக்கு. குறிப்பா கர்நாடகா, பாண்டிச்சேரி, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு கூடிய முக்கியமான நிர்வாகிகளும் வந்திருக்காங்க. எனவே வந்து இந்த உட்கட்சி தேர்தலை நடத்துவது கொடுத்தோம். அதே போல அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி புகைப்படத்துடன் கூடிய புதிய உறுப்பினர் அட்டை அச்சிடப்பட்டு அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த பணிகள் குறித்தும் அது மட்டும் இல்லாம 2026 சட்டமன்ற தேர்தல், ஏன்னா இந்த ஆண்டுடைய இறுதிக்கு வந்துட்டோம், இன்னும் ஒரு ஆண்டு தான் இருக்கு. பல்வேறு கட்சிகள் வந்து தற்போதைய பணிகளை தொடங்கிவிட்டது. புதிதாக தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். எனவே இளைஞர்கள் அதிக அளவுல மாற்று கட்சியிலிருந்து அவர் கட்சிக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எனவே இளைஞர்களை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்வது, பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து இளம் பெண்கள் பாசறை, இளைஞர் பாசறை என்றெல்லாம் இருக்கிறது. எனவே இங்கிருக்கக்கூடிய இளைஞர்களை தக்க வைத்துக் கொள்வது தொடர்பாகவும் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. அத்துடன் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா 2026 கூட்டணி வியூகம் எப்படி அமைக்கலாம் அப்படின்றத பத்தியும் ஆலோசனை நடைபெற்று இருக்கு. ஏன்னா விஜய் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு, கூட்டணி ஆட்சிக்கு தயார் என்று சொல்லியிருக்காரு. அதாவது மற்ற கட்சிகளோட கூட்டணிக்கு போகும்போது பவர்ல ஷேர் பண்ணிக்கிறது நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுவரையிலும் பாத்தீங்கன்னா இந்த சுதந்திரத்துக்கு பிறகு குறிப்பாக திராவிட கட்சிகள் வந்து யாருக்குமே வந்து பங்கு கொடுத்ததில்ல, ஆட்சியில பங்கு கொடுத்ததில்ல. எனவே அது அதற்கு தயாராக இருக்கிறதா அதிமுக என்பது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறது. ஏன்னா பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் இது குறித்து புதிதாக கட்சி ஒருவர் ஆரம்பித்திருக்காரு, அவர் இது மாதிரி சொல்றாரு, என்ன பேசலாம் அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இது தகவல் தான், இது இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடையாது. அவங்க கூட்டம் முடிச்சுட்டு வரும்போதுதான் என்ன பேசினாங்க அப்படின்றத அதிகாரப்பூர்வ ஸ்போக்ஸ் பர்சன் யாருன்னா பேசும்போதுதான் நமக்கு தெரிய வரும். இருந்தாலும் விஜய்க்கான ஒரு முக்கியத்துவம் வந்து இருக்குன்னு தான் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம மற்ற விஷயங்கள், தேர்தலுக்கு எப்படி வியூகம் அமைப்பது, ஏன்னா வந்து 5 ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருந்திருக்கிறாங்க. எனவே 2010 2011-2021 ஆட்சியில் இருந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான முயற்சிகள் என்ன செய்யணும் அப்படின்றது குறித்தும் கட்சியுடைய நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடைபெறுகிறது. இல்ல மூத்த நிர்வாகிகள் பலரும் கருத்துக்களை சொல்லிருக்காங்க. பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில துணை பொதுச்செயலாளர்கள் உள்ளிட்ட ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு சில பேர் வந்து பேசுவதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. முடிவுக்கு பிறகு செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். உங்களுடைய நன்றி ரமேஷ். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.